ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி கத்திரிக்காய் பச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த கத்திரிக்காய் பச்சடி இட்லி தோசைக்கெலாம் ஒரு நல்ல ஒரு காம்பினேஷன், அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் 3 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம், 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், சிறிதளவு கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், 15-20 சின்ன வெங்காயம், 8 பல் பூண்டு எல்லாம் போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு கிடையாது, ஏன்னா நம்ம குக்கரில் விசில் வச்சு தான் எடுக்க போகிறோம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம், 2 மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் லைட்டாக வதக்கி விட்டால் போதுமானது. தக்காளி இந்த அளவுக்கு வதங்கின பிறகு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் வத்தல் தூள். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணால் வத்தல் தூள் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு, எல்லாம் போட்டு வதக்கிக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ 200 கத்திரிக்காவை இந்த சைஸை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வேக தேவையான அளவுக்கு 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். சில கத்திரிக்காய் காரம், இந்த காரத்தை எடுக்கிறதுக்கு நீங்கள் கொஞ்சம் புளியை கரைச்சி ஊற்றிக்கோங்க. நீங்கள் புளி ஆட் பண்ணதாக இருந்தால் தக்காளி வந்து 2 தக்காளிக்கு பதிலாக 1 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். குக்கரை க்ளோஸ் பண்ணி ஹை ஃப்ளேமில் 4-5 விசில் வச்சு எடுத்துக்கலாம். ப்ரெஷர் போயிடுச்சு, இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ ஒரு மத்து வச்சு கடைஞ்சிக்கலாம். உங்கள்கிட்ட மத்து இல்லைன்னா அதுக்கு பதிலாக கரண்டியோட பேக் சைடை வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. எல்லாம் ஒன்றோடு ஒன்று நல்லா மேஷ் ஆகணும். இதே மாதிரி வரணும். டேஸ்டியான கத்திரிக்காய் பச்சடி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்காக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.